ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ஸ்டார் எக்ஸா சிஸ்ட் எபிசோட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க சரி வாங்க நம்ம டைம் போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே அவங்க போயின்னு இருக்காங்க அவ டேப்ல பேஸ் பால அவளுக்குன்னு ஒரு ஃபேவரட்டான பிளேயரும் இருக்காங்க போல அவரோட ஸ்பீச் எல்லாம் கேக்குறா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா ஆனா சைட்ல பெனியோ பார்த்தா அங்க பயங்கரமா அதை சாப்பிட்ணு இருக்கா இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குப்பா இந்த சைடு அந்த ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயரும் அப்படியே வானத்தை பார்த்து பார்த்துன்னு இருக்காரு ஆமா என்னாச்சு நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணலையா இல்லையா நம்ம தான் அந்த சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்க போறோம் அது சரிதான் இருந்தாலும் நம்ம பிராக்டிஸ் பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இது என்ன ஆச்சு அங்க இன்னொத்தனும் வந்து சொல்றான் எல்லாருமே திடீர்னு ஒரு மாதிரி பொத்து பொத்துன்னு விழ ஆரம்பிக்கிறாங்க பாருங்க வந்து இந்த சைடு அவளுக்கு பயங்கரமா கால்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது அவ அது எல்லாத்தையுமே அட்டன் பண்ணு ட்ரை பண்றா இருந்தாலும் ஒரு வாட்டியும் அவளால அட்டனே பண்ண முடியல நீ வந்து என்ன பண்ற அதாவது அட்டன் பண்ண சொன்னா கட் பண்ணி நிற்க சைட்ல இருக்க அட்டன் பண்றது ஆமா நீ வந்து எதுக்கு எவ்வளவு நேரமா போனே எடுக்கல நானும் எத்தனை வாட்டி தான் பண்றது நான் உன கட் பண்ணி விட்டுறேன் என்ன மன்னிச்சிருப்பா எனக்கு

வந்து ஆமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இங்க வண்டியில தானே டிராவல் பண்ணிருக்கீங்க இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான் உங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க உங்களுக்கு என்ன சாவனும் அப்படின்னு ஆசை இருக்கா ஏ கோக்கரோ நீ என்ன பண்ணிருக்க அந்த ஹொகானி மேல அப்படி அப்ளை பண்ணாத போதும் போதும் நிறுத்துப்பா இந்த மாதிரி நான் ரொம்ப வெறுப்பாயிட்டேன் இப்பயுமே நம்ம ஸ்வீட்டு ஸ்வீட்டுன்னு ஸ்வீட்டை வண்டி தான் நம்ம சாப்பிடுறோம் இது மேல சில பல பிளேவர் ஆட் பண்ணாத அது இன்னமும் நல்லா இருக்கும் ஆனா வேணா நீ நிறுத்து இதுக்குள்ளே எங்க தாத்தாவும் வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு சீக்கிரம் அவங்களுக்கு வந்து சொல்லு இன்னொரு டிராகன் ஹோல் வந்து அப்பியர் ஆயிருக்கு கேட்டவனே அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க ஒரு பாஸ் கத்தி நெருக்கு போங்க போங்க இது வந்து நம்ம ஏரியாதான் போய் நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டு நல்லா வளருங்க நீ பாசாரம் சொல்லிருக்கும் போதே அவங்க ரெண்டு பேரும் அதை தாக்க ட்ரை பண்றாங்க இருந்தாலும் அதுக்கு ஒண்ணுமே ஆகல ஏய் பரவாயில்லப்பா நான் எதிர்பார்க்கல அதாவது நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்துருக்கீங்களா போக கூடயே நான் பிளே பண்றேன் அதுக்குள்ளேயே ஏதோ ஒரு பேரியர் அவங்க வந்து பின்னாடி இன்னொரு ஒரு பர்சன் வரான் இவனோட பேரு கோஜியா அங்க பின்னாடி இன்னொரு ஒரு பொண்ணு வரா அவளும் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் இப்பதான் நம்மளுக்கு தெரியுது இவளும் ஒரு டோல் கார்டியன்ல இருக்க ஒரு மெம்பர் தான ஆனா அந்த கோஜியும் சொல்றான் இப்பதைக்கு நம்ம பின்னாடி போய் எல்லாம் அப்புறமா நம்ம பாத்துக்கலாம் ஓ அப்படியா அப்படின்னா நீங்க வர வரைக்கும் உங்களை வெல்கம் பண்றதுக்கு நான் பிரிப்பேர் பண்றேன் அதுக்கப்புறம் அவங்க ஸ்டேடியம் கிட்ட வராங்க அங்க எல்லாத்த பத்தியும் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம வந்து இங்க இருக்கும் அந்த டிராகன் ஸ்பாட் ரொம்ப தூரத்துல இருக்கு நம்ம எப்படி பார்த்தாலும் அங்க போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த டிராகன் ஸ்பாட் ஒன்னும் இல்ல அது ரொம்ப அப்னார்பலா இருக்கு ரொம்ப பெருசாகவும் இருக்கு ஏன் அதோட சைஸுமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பெருசாகுது அதனால அவ்வளவு சீக்கிரத்துல நம்மளால அங்க நெருங்க முடியாது ஆனா என்னதான் நெருங்க பார்த்தாலும் அங்க நிறையவே கேக்கா குறைசும் இருக்கும் போனா எங்களோட மொத்த இதையுமே நாங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்குமா உடனே அந்த பெமிலியர மண்டையிலே தட்டுது நீ அந்த மாதிரி சொல்லாதடா பைத்தியம் யார் என் மண்டையில அடிச்சா கோக்குறோம் நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்க நீ உண்மையிலேயே ஒரு டின் ஸ்டார் தான் இந்த சைடு அந்த பொண்ணுக்கும் அவ்வளவு ஆர்வம் அந்த கேக்கா குறைய எப்படியாச்சும் போட்டு தள்ளணும் அதுக்குள்ளே அங்க வாய்ஸ் வந்து யாராச்சும் டாக்டர் இங்க இருக்கீங்களா அந்த பையனுக்கு ஹெல்ப் தேவை யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது அது வேற யாருமே இல்ல அந்த பேமஸ் அந்த பிளேயர் கவாசே அதை பார்க்கும் அந்த பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷம் நான் வந்து எதிர்பார்க்கல அதாவது நான் உங்களை பாப்பேன் நீங்க வந்து இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா உடனே அவங்க ரூமுக்கு கொண்டு போய் அந்த பையனுக்கும் ஹெல்ப் பண்ணி வர்றாங்க நல்ல வேலை நீங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டீங்க ஆமா ஆமா இத டாக்டரால் எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல சரி பண்ண முடியாது இதை சரி பண்ணோம்னா கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸசிஸ்ட் வந்து தேவைப்படுவாங்க அப்பனா எனக்கு பார்க்கும் போதே தெரியுது நீங்க ஒரு எக்ஸசிஸ்ட் அதுதானே சாய் இன்னுமோ உற்சாகமா நான் வந்து எதிர்பார்க்கல நான் அவங்கள இங்க சந்திப்பேன்னு கவாஸ்கே நீங்க நிறைய வாட்டி மேட்ச்ல ஜெயிச்சிருக்கீங்க நீங்க உண்மையிலேயே ஒரு பெரிய ஆளு ஆமா ஆமா அந்த பொண்ணு சொல்ற மாதிரியே நானும் என்னோட மகனும் ரொம்ப பெரிய ஃபேன் உங்களுக்கு நீங்க வந்து வந்து நிறைய வாட்டி ஜெயிச்சிருக்கீங்க ஏன் ரெண்டு வாட்டி தொடர்ந்தோ ஜெயிச்சிருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க அது வந்து சும்மா ஒரு லக் அப்படின்னு தான் சொல்லுவேன் எப்படி பார்த்தாலும் நான் இப்ப ரிட்டையர் ஆகணும் அவரும் அப்படியே வெளில போறாரா அங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் கவாஸ்கே நீங்க வந்து வரதை பார்த்தா கம்பேக் கொடுக்க போறீங்க போல இந்த மாதிரி போனா நம்மளால ஈஸா அடிக்க முடியும் அதனால உங்களோட கம்பேக்க கொடுங்க நீங்க திரும்ப ஃபார்முக்கு வாங்க சரி சரி நான் வரேன் இந்த சைடு அந்த பொண்ணு வானத்தை பார்த்துன்னு இருக்கும் போதே அந்த வானமே ஒரு மாதிரி கருப்பாக ஆரம்பிக்குது அவங்களுக்கும் புரியுது ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிக்க போகுதுன்னு இந்த சைடு எமோட்டோ சொல்றான் அவ்வளோதான் இப்போ என்னோடய பவரை காட்ட வேண்டியதுக்கான டைம் இது அங்க எல்லா கேக்கா கோரியுமே ஒன்னாக்குறா அதனால ஒரு மிகப்பெரிய கேக்கா கோரியும் உருவாகுது குருநாசி இந்த மாதிரி நான் வந்து என்னோட பவரை காட்ட போறேன் அதாவது நான் யாருன்னு உனக்கு தெரியணும்ல இந்த விஷயத்தை எதிர்த்து யாராலையுமே எதிர்க்க முடியாது இந்த ட்ரிக்காலையும் இதை அழிக்க முடியாது லவ் அழிக்க முடியாது நான் இது கிட்ட அவ்வளவு பயங்கரமான பவர்ஸ் இருக்கு அப்படியே அதுக்குள்ள புகுந்து எல்லா ஏரியாமையும் நாசமாக்க ஆரம்பிக்கிறான் என்ன தடுக்க யார் வராங்களோ அவங்க எல்லாருமே சுக்குநூறா நுறுக்க போறேன் முன்னாடி வந்தா எல்லாருக்கும் என்ன நிலைமையாகும் நான் காட்ட போறேன் இருக்கிற மக்களுக்குமே ஒண்ணுமே புரியல என்னது இது ஏதோ ஒரு விஷயம் நம்மள நோக்கி வருது அங்க கோக்குறக்கும் புரியுது அந்த பாசாரா அதோட வேலை தான் நினைக்கிறேன் நம்ம தான் பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேரும் தடுக்கிறாங்க நீ வந்து போக கூடாது இதை நாங்க பாத்துக்கிறோம் ஆனா நாங்க வந்து இல்ல இல்ல நாங்க பாத்துக்கிறோம்னா நாங்க பாத்துக்கறோம் நீ என்ன செய்யணுமோ அதை வந்து நீங்க ரெண்டு பேரும் செய்ய பாருங்க என்னது நாங்க என்ன செய்யணுமா அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த விஷயமே புரியுது இந்த சைடு நிறையவே கேட்க குறையும் அந்த டவுனை நோக்கி வர ஆரம்பிக்குதா கோஜின் ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற மொத்த ஏரியாவுமே பிளாக் பண்றான் நீங்க ஃபர்ஸ்ட் வெளியில போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா ரெண்டு பேரையும் தாண்டிதான் அங்க கோட் எல்லாவும் அவளோட பவரை வெளிப்படுத்துறா இதனால அங்க ஒரு பெரிய ரோபோட் மாதிரி ஒரு விஷயமும் கிரியேட் ஆகுது பரவாயில்லையே இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இப்போ நீயா இல்ல நானான்னு பாத்துக்கலாம் அதே மாதிரி டெல்லா தாக்குறா இதனால அந்த கேக்கா கோரியும் தூரமா போய் விழுது நான் எதிர்பார்க்கல இது வந்து எனக்கு உண்மையா சொன்னா வலிக்குது இப்போ எனக்கும் வேற வழி நானும் இதை பண்ணி ஆகணும் போல அதே மாதிரி அவ அங்க இருக்கிற கேக்கா கோரிய அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறானா இதனால அந்த ஹேண்ட்ஸ் இன்னமும் பெருசாக ஆரம்பிக்குது அதை வச்சு அவன் தாக்குறான் இதனால அவன் ரொம்ப தூரமா போய் விழுறா அவ்வளவுதான் இதுக்கு மேலே உன்னால எதுவுமே பண்ண முடியாது நீ காலியாக போறேன் ஆனா அதுக்குள்ள கோஜின் அங்க அவரோட பவர் யூஸ் பண்றாரு இதனால அந்த கேக்கா கோரியும் அப்படியே ரெண்டு துண்டாயிடுது அதான் ரெண்டு துண்டானாலும் அது அப்படியே ஜாயின் ஆயிடுது ஃபேமஸ் அந்த பிளேயருக்கும் மத்தவங்களுக்கும் நம்பிக்கையே போயிடுது இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்மளால ஜெயிக்க முடியுமா அவ்வளவுதான் நம்மளுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்ல நம்ம தான் போக போறோம்னு நினைக்கிறேன் நான் அங்க கோக்குறக்கும் இன்னமும் நம்பிக்கையை இழக்கிற மாதிரி இல்ல நான் வந்து டோமுக்கு போகலான்னு இருக்கேன் அங்க உங்களால எப்படி போக முடியும் போகிற வழியில நிறையவே கேக்கா கோரிஸ் இருக்கும் கண்டிப்பா உங்களால போக முடியுமா இல்ல நாங்க வந்து போ

நம்மளால சீக்கிரமாவே அங்க போய் சேர முடியும் போல ஆமா ஆமா என்னால இந்த உதவியை கூட பண்ண முடியாதா என்ன கோக்கருக்கும் புரியுது ஏன்னா கேக்கா கோரியோட மீன் சோசே டிராகன் ஸ்பாட் தான் இப்ப அவங்க பிரச்சனையில மாட்டின் இருக்காங்க அதுவும் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கேக்கா கோரியும் அங்க கனெக்ட் ஆகுது அதனாலதான் அந்த டிராகன் ஸ்பாட்டும் நல்லாவே பெருசாவுது இந்த சைடு அந்த கேக்கா கோரியும் அப்படி தாக்க ஆரம்பிக்குது அவளால ஒண்ணுமே பண்ண முடியல அவ்வளவுதான் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது என் முன்னாடி என்னோட பவர் எல்லாமே அவ்வளவு பயங்கரமா இருக்கும் ஏன்னா என்னோட பவர் சொல்ல போனா இன்ஃபினிட்டி மாதிரி நீங்க எவ்வளவு வேணா தாக்குங்க எனக்கு எதுவுமே ஆகாது அதே மாதிரி நான் தாக்குற ஒவ்வொரு தாக்குதலும் அவ்வளவு பயங்கரமா இருக்கும் இந்த சைடு அவங்க பைனலி அந்த ஏரியா வராங்க அந்த டிராகன் ஸ்பாட் அவ்வளவு பெஸ்ட் இருக்கு இதை நம்ம எப்படியாச்சும் அழிச்சாவணும் அப்பதான் அவங்க ரெண்டு பேரை நம்மளால காப்பாத்த முடியும் என்ன பண்ணுங்க இதுக்குள்ளேயே இருங்க சேஃபா இருக்க பாருங்க சரி நாங்க வந்து அதே மாதிரி பண்றோம் இதுக்கப்புறம் அவங்க ரெஸ்டாரண்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதையுமே இவங்க பார்க்கும் போது நிறைய கேக்கா குறியும் அப்படியே பின்னாடி வர ஆரம்பிக்குது அப்பா பெனியோ பின்னாடி பாருங்க ஆனா அவங்க அத பாக்குற மாதிரியே இல்ல அங்க ஊருமே வெளியில வராது இப்ப என்னோட டேர்ன் அதை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணும் போல அப்படியே பால சாம செம்ம வேகமா அதுங்க மேல தூக்கி எறிறாரு அந்த பால் அப்படியே அது மேல பத்து இருந்தாலும் எதுவுமே ஆகல அந்த பாலும் அப்படியே உருண்டு போய் அவங்களோட கால்ல விழுது அத பாக்கும்போது அவங்களுக்கு இன்னுமோ நம்பிக்கை வருது நம்மதான் ஏதாச்சும் ஒண்ணு பணியணும் எல்லாருமே நம்மளதான் நம்பறாங்கன்னு அதே வேகத்தோட அவங்களோட பவரை இன்னுமோ செலுத்த ஆரம்பிக்கிறாங்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்குது இந்த சைடு அது பயங்கரமா தாக்கி இருக்கும்ல அது அப்படியே சுருங்குது என்னோட பவர் என்னோட கேக்கா கோரிஸ் எல்லாத்துக்குமே என்ன ஆச்சு அது எல்லாமே அப்படியே குறையிற மாதிரி ஃபீல் ஆகுது இந்த சைடு கோஜினுக்கும் புரியுது அப்பனா இதுக்கு பின்னாடி அவங்களோட வேலையா அதாவது அங்க சொன்ன மாதிரி மாதிரியே இப்ப பண்ணிட்டாங்களா அதே மாதிரி அந்த டிராகன் ஸ்பாட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி குட்டி ஆக ஆரம்பிக்குது நான் எதிர்பார்க்கல இதால நான் எப்படியாச்சு அவனை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசிச்சேன் ஆனா இதால என்னால பண்ண முடியாது போல இதுக்கு பின்னாடி நீங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்களா சரி இப்போ என்னால உங்க ரெண்டு பேரை எதுவும் பண்ண முடியல அடுத்த வாட்டி உங்க ரெண்டு பேரோட முழு பவரை பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் இதே மாதிரி அந்த இடமும் அமைதியாவது அந்த இடத்துல எல்லாருமே நார்மலா ஆகுறாங்க ஏன் நம்ம கவாசேவோ அங்க கொஞ்சம் நார்மலாயிராரு நல்ல வேளை நீங்க வந்து எல்லாரையுமே காப்பாத்திட்டீங்க தெரியுமா இல்ல இல்ல உண்மையை நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் கவஸ்கே இல்ல நான் ஒன்னும் அவளுக்கும் பெருசா எதுவும் பண்ணல எல்லாருமே நார்மலானதுக்கப்புறம் நாங்க திரும்பவும் இந்த ஸ்டேடியம்ல பேஸ்பால ப்ளே பண்ணுவோம் இந்த மேட்ச்சுக்கு நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்றேன் குட் லக் கவாஸ்கே அப்படியா ரொம்ப நன்றி கோஜினுக்கும் அவ்வளவு சந்தோஷம் அவரும் அப்படியே மண்டையில தடை விடுறாரு உங்களோட பவர்ஸ் உண்மையிலேயே வேற லெவல்ப்பா ஏன்னா உங்களோட பவர்ஸ் அல்ல அந்த டிராகன் ஸ்பாட்ட அப்படியே நீங்க சீல் பண்ணிட்டீங்க ஏன் நம்ம டெல்லாவும் ரொம்பவும் கிரேட்ஃபுல்லா இருக்கா உங்களுக்கு அதே மாதிரி இப்போ டிராகன் ஸ்பாட் அங்க இங்கன்னு நிறைய கண்ட்ரில ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது இப்ப நம்மளுக்கும் வேற வழியில அதாவது நம்ம அதெல்லாம் மூற மாதிரி இருக்கும் சோ பவர் கண்டிப்பா எங்களுக்கு தேவைப்படும் அப்படியே அவங்க போறாங்க சாயும் சொல்றா சரி அப்போ நம்ம அப்புறமா சந்திக்கலாம் அது அவளும் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையை சொல்ற இங்கே இருந்த எபிசோடோ முடி பாக்கலாம் இதுக்கு மேல என்ன ஆக போகுதுன்னு ஏன்னா இவங்க தான் எல்லா கண்ட்ரீல இருக்க டிராகன் ஸ்பாட்டை சீல் பண்ற மாதிரி இருக்கு அதே மாதிரி அந்த டிராகன் ஸ்பாட் எதுக்கு அப்பியர் ஆகுது அதுக்கு பின்னாடி யார் இருக்கா நம்மளுக்கு இன்னமும் தெரியல சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கிட்ட ஒரு எபிசோட் எல்லாம் நோட்டிபிகேஷனா வரும் அதே மாதிரி நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனரா